தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் தவறு நடந்துள்ளது என்பதற்காக உள்ளாட்சித் தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் தாலுகா இச்சிப்புதூர் கிராமத்தில் உள்ள 8வது வார்டில் வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை திருத்தி புது வாக்காளர் பட்டியல் வெளியிடும் வரை தேர்தலை நடத்தக்கூடாது என அப்பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் வழக்கு தொடுத்தார். தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தங்களது வார்டின் வாக்காளர் பட்டியலில் பிற வார்டு மற்றும் இறந்த பெண்களின் 120 பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேர்தலை ஒத்திவைக்கும்படி உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை திருத்துமாறு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் கிராமப்புற மாணவர்கள் ஆபத்தான வகையில் பயணம் செய்து வருகின்றனர். பூவந்தி கிராம மாணவர்கள் 150 மேற்பட்டோர் திருபுவனம் பள்ளியில் பயின்று வருகின்றனர். ஆனால் இந்த கிராமத்தில் இருந்து காலை 8 ஒரே ஒரு பேருந்து மட்டுமே பல ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து 9 வரும் பேருந்தில் சென்றால் உரிய நேரத்திற்கு பள்ளி செல்ல முடியாது என்பதால் 8 பேருந்தில் உயிரை பயணம் வைத்து பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பதாக கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் நலன் கருதி பள்ளி நேரத்தில் பூவந்தியிலிருந்து கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என்று அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூரில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அப்பள்ளிக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய பேருந்து நிலையம் பகுதியில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. அப்பள்ளியில் 12 வகுப்பு படிக்கும் மாணவிக்கு முதலில் தொற்று அறிகுறி தென்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது வகுப்பில் படிக்கும் அனைத்து மாணவிகளையும் பரிசோதனை செய்ததில் 7 மாணவிகளுக்கு தொற்று உறுதியானது. அதைத் தொடர்ந்து அப்பள்ளியை 5 நாட்கள் மூட தலைமை ஆசிரியர் உத்தரவிட்டார். அதேபோன்று பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 மாணவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து சென்றவர் லாவகமாக தப்பினார். அதை ஓட்டிச் சென்றவர் படுகாயமடைந்தார். வடமதுரையைச் சேர்ந்த சக்திவேல் மாரி ஆகியோர் காக்காத்தோப்பு பிரிவில் திண்டுக்கல் கரூர் 4 வழி சாலையை கடக்க முயன்றனர். ஆனால் எதிர்த்திசையில் இருந்து பிக்கப் வாகனம் விரைந்து வருவதைக் கண்டு இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த மாரி லாவகமாக கீழே குதித்து காயம் ஏதுமின்றி தப்பினார். ஆனால் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற சக்திவேல் பிக்கப் வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். இதில் படுகாயமடைந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காக்காத்தோப்பு பிரிவில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 30 மேற்பட்ட விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இந்த விபத்தை தடுக்க நெடுஞ்சாலை துறை உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரியுள்ளனர். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச தூதர் விருதுகள் வழங்கப்பட்டன. உலக அமைதிக்காக அந்தந்த துறையில் முன்மாதிரியாக சமூக அக்கறையுடன் சிறந்த சேவையில் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த கல்வியாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் மாநாட்டை லட்சியம் கல்விக்குழு நடத்தியது. சென்னையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் லட்சியம் கல்விக்குழுவின் தலைவர் பரத சிஷா ரத்னா, டாக்டர் ரஜினி மற்றும் நிகழ்ச்சி இயக்குநர் ஆனந்த் தலைமை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் அந்தந்த துறையில் சாதனை படைத்த முன்மாதிரியான சேவைக்காக டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதில் தலைமை விருந்தினராக முன்னாள் எம்பி எஸ் கே கார்வேந்தன் கலந்து கொண்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் சாலையோரம் உறங்கிய பழங்குடியின தம்பதியின் 5 குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. மைசூரை அடுத்த கல்லரடி எனும் மறை கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் சங்கீதா தம்பதி தனது 5 பெண் குழந்தையுடன் பிழைப்பு தேடி கோவை வந்துள்ளார். பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை பகுதியில் இரவில் சாலையோரமாக உறங்கிய அந்த தம்பதி விடிந்து பார்க்கையில் குழந்தை மாயமானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக ஆனைமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து வருகின்றனர். கொடைக்கானலில் அரசு நிர்ணயித்த நேரத்திற்கு முன்பாகவே திறக்கப்படும் தனியார் மதுபான கடையில் மதுப்பிரியர்கள் ஆர்வமுடன் மதுபானங்களை வாங்கிச் செல்கின்றனர். காலை 11 முதல் இரவு 10 வரை மட்டுமே செயல்பட
கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் காலை 6 மணிக்கே திறக்கப்படும் இந்த கடையில் நள்ளிரவு 12 மணி வரை வியாபாரம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் இளைஞர்கள், முதியவர்கள் என பலர் காலையிலேயே மது அருந்திவிட்டு சாலையில் விழுந்து கிடப்பது தொடர்கதையாகியுள்ளது. இதுகுறித்து துறைசார் அதிகாரிகள் குறிப்பிட்ட தனியார் மதுபான கடையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தன்னுடைய வளர்ப்பு நாய் இறந்தது குறித்து கண் கலங்கி பேசினார். விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு ராபிஸ் நோயை ஒருங்கிணைந்து தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்த இணையவழி கருத்தரங்கு சென்னை வேப்பேரியில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி கலந்து கொண்டார். நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் முகாமை தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர், தன்னுடைய வளர்ப்பு நாய் இறந்தது குறித்து உணர்ச்சி வசப்பட்டார். Who came with us from Calcutta to Chennai and spent 4 days, and we remain ever so grateful to them. He died peacefully. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் காணாமல் போன தனியார் கல்லூரி பேருந்தை போலீசார் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் பாப்பாகோவில் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்தை அதன் ஓட்டுநர் நன்னிலம் மணவாளம்பேட்டை பகுதியில் மாலையில் நிறுத்தி வைப்பது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து காணாமல் போனதைக் கண்டு ஓட்டுநர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் நன்னிலம் போலீசார் சுங்கச்சாவடிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் திருச்சி கரூருக்கு இடையே திருப்பாய்த்துறை சுங்கச்சாவடி அருகே கல்லூரி பேருந்தை மடக்கி பிடித்தனர். ஆனால் பேருந்தை ஓட்டி வந்தவர்கள் தப்பி ஓடியதால் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்தோனேஷியா கடல் பகுதியில் சிக்கி தவிக்கும் 13 இந்திய மாலுமிகளை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சிங்கப்பூரை சேர்ந்த கச்சா எண்ணெய் எடுக்கும் கப்பலை கம்போடிய தனியார் நிறுவனம் ஒன்று வாடகைக்கு எடுத்துள்ளது. ஆனால் கச்சா எண்ணெய் எடுக்க உரிய அனுமதி பெறாததாக கூறி அந்த கப்பலை கைப்பற்றி அதில் பணிபுரியும் 13 இந்தியர்கள் உட்பட 19 பேரையும் கைது செய்ய கம்போடிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவர்கள் கைது செய்யப்பட்டால் விசாரணை கூட இன்றி ஆயுள் தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனவே தற்போது இந்தோனேஷிய கடல் பகுதியில் உள்ள கப்பலில் உள்ள 13 இந்தியர்களையும் மீட்டுக் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்திடம் அவர்களின் குடும்பத்தார் கோரிக்கை விடுக்கின்றனர்.